Dazzler All Day Lip Color available in 30 plus shades at rupees 200. Dhoni Entertainment பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் யுவனா நதியா நடிப்பில் எல்ஜிஎம் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். ராஜயோகம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாவே மதம்ங்கிறது வேற, ஆன்மீகம்ன்றது வேற, பக்திங்கிறது வேற, நம்பிக்கைன்றது வேற. இறைவன் கோயில்ல தான் இருக்கான், அவனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்றது பக்தி. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், அவனை நம்ம பார்க்க போக தேவையில்ல, அவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. இப்படி மதம் சார்ந்த சந்தேகமும் விளக்கமும் மனிதன் பிறந்ததுலேருந்தே அவனுக்குள்ளே இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய மத குருமார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அப்பப்போ அவதாரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் இன்றைக்கி முக்கியமான ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் வள்ளலார். வள்ளலார் அடிகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இந்த ஸ்லோகனை சொல்லாமல் வள்ளலாரை பற்றி பேசவே முடியாது. மருதூருங்கிற கிராமத்தில் ரொம்பவே வியக்கத்தக்க அதிசய பிறவியாக பிறந்தவர் தான் வள்ளலார் அவர்கள். இவர் பிற்காலத்தில் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை உருவாக்கினார். இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, எம்மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, எல்லா மதத்திலையும் அடிப்படை அன்பு தான் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காரு. மதங்களை பற்றி பேசுகிற மாதிரியே இவர் ஒரு பெரிய கவிஞராகவும் வாழ்ந்து வந்திருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு பயிரை பார்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாருமே பசியில் இருந்தால் இவருக்கு பொறுக்காது. அதனால தான் எந்த ஊருக்கு போனாலும் வள்ளலாருங்கிற பேரில் ஒரு மடம் இருக்கும். அந்த மடத்தில் 24 மணி நேரமும் உணவு இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் சாப்பிடலாம். இவருக்கு யாருனா பசியில் இருந்தால் பொறுக்கவே பொறுக்காது, தன் கையில் என்ன இருந்தாலும் கொடுத்துருவார். இதுபோல் மனிதன் எப்படி வாழணும், எப்படி உடுத்தணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அவன் இருந்து போனால் அவனை எப்படி அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் இறந்தால் அவன் மேலே நெருப்பு வைக்கக்கூடாது, ஏன்னா ஆன்மாவுக்கு இன்னும் உயிர் இருக்கும், அது அந்த நெருப்பில் வேகும் போது அதுக்கு வலிக்கும், அதனால் அதை புதைக்கிறது தான் அதுக்கு அமைதியான முடிவு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னா, நம்ம கடவுள் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு நம்ம தேடுறோம், கோயில் கோயிலாக ஏறி இறங்குறோம். ஆனால் உண்மையான கடவுள் ஒரு மனிதனோட வயிற்றில் தான் இருக்குது. அவன் பசியில் இருப்பான், அவனை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான். அவன் போதும்னு சொன்ன பிறகு அவன்கிட்ட ஒரு மனநிறைவு இருக்கும்ல, அங்கே தான் நம்ம கடவுளை பார்க்குறோம். இதை தான் வள்ளலாரும் நமக்கு சொல்ல வராரு. நம்ம வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ரோட்டு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கிற இடத்துல யாருன்னா பசியில் இருந்தாங்கன்னா போய் சாப்பாடு கொடுங்க. இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் சாப்பாடு கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட கடைசி உணவு தான் இருக்குதுனாலும் அதை அவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்து பாருங்கள். கடவுள் உங்களை என்றைக்குமே கீழே நிறுத்த மாட்டார். அதே மாதிரி உணவு கொடுக்கும்போது, நான் இவனுக்கு செஞ்சுருக்கேன், இவங்க என்கிட்டருந்து சாப்பிட்ருக்காங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் செய்யலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு பொருள் அது தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு புண்ணியம்தான். ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும். எப்போவுமே அன்னதானத்தில் தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு நல்ல பேர் கொடுத்தாலும் அதை வாங்குறவங்களுக்கு, ஐயோ நம்ம ஒருத்தங்கிட்ட கையேந்தி வாங்குற நிலமையில இருக்கோமேன்ற எண்ணம் அவங்க மனசை என்றைக்குமே எட்டாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்போவாவது இறைவனை நேரில் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணி பாருங்கள். அங்கே சாப்பிட்டு மனநிறைவாகவும் வயிறு நிறைவாகவும் போகிற ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் உங்களால் இறைவனை பார்க்க முடியும். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at rupees 200. Dhoni Entertainment பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் யுவனா நதியா நடிப்பில் எல்ஜிஎம் வெற்றி நடை போடுகிறது. I was my highest weight அப்போ வந்துட்டு 91 இருந்தேன். I came down to 65 kgs in over 1.5 years நான் இறக்குனேன். ஸோ எனக்கு அப்போ வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், டயட்டு, ஜிம்மு போனேன், எல்லாம் குறைச்சேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணலான்னா வாக்கிங், அதுப்போ பாடி வெயிட். ஸோ இதுதான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்கோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணிட்டு ஒரு பாடி வெயிட் எக்ஸசைஸ். இந்த வெயிட் ஸ்கீஸ் எதுவுமே தூக்க மாட்டேன்.
இன்கேஸ் உங்களுக்கு இஃப் யூ ஹாப்பி வித் ஹவு யூ ஆர் உங்களுக்கு எனக்கு பரவாயில்ல நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இல்லைன்னு சொல்லி இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி ஹெல்த் உங்கள் வெயிட்னால உங்களுக்கு எதுவுமே ஹெல்த் இஷ்யூ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஜாபே இன்ஃப்ளூயன்சிங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய கிரிட்டிசிசம், இவ்வளோ படிச்சுட்டு நீ வேலைக்கு போகலையா, இவ்வளோ படிச்சுட்டு நீ இது பண்ணலையா அது பண்ணலையான்னு கேட்டாங்க. மெயினாக இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த அடிக்கிறது இல்லை சிட்டுறது இல்லை ஐயோ அந்த மாதிரி பண்ணாலே வச்சிருக்காங்களே ஜென்டில் பேரண்ட் ஜென்டில் பேரண்ட் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது நம்ம தப்பு பண்ணால் ஒன்று சும்மா நோ அச்சுமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் அது